Hello friends, welcome to BGM Digital Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 அனலாக் ஹெவி டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையரை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட இன்டீரியரை பார்க்கலாம். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மரு, ப்யூர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு. கெப்பாசிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். மெட்டல் டயோடு, 3 நிக்ஸ் மெட்டல் டயோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோலாஜிக் வந்து சக்தி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். தனித்தனி போர்டு இல்லாமல் ஒரே ப்ரோலாஜிக்காக சக்தி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம டால்பி டிடிஎஸ் கன்வெர்டருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோஸு அதிலிருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா HDMI இருந்து ஆப்டிக்கல் பிடிக்கிற ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆப்டிக்கல் ஸ்ப்ளிட்டர் எடுத்து ஆப்டிக்கலில் கொடுத்துட்டு ஆடியோரஸோட ஆப்டிக்கலை ஜாயின் பண்ணியிருப்போம். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் HDMIல போடும்போது உங்களுக்கு ட்ரூ டால்பி டிடிஎஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்புக்கு வந்து 4 ஃபிட்டு மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெவி மோனோ. இது வந்து பார்த்தீங்கன்னா JBL, சோனி எக்ஸ்ப்ளோடு இதெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 300 வாட் RMS, 1500 வாட்டு பீக் வர மாதிரி ஒரு சப் ஃபர் போகிறதுக்கு மேட்சாக இருக்கும். 12 இன்ச்சு ஹெவியான சப் எல்லாமே இதில் லோட் பண்ணலாம். இதே மாடல் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்த மாடல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபிட்டு மோனோ போட்டு தருவோம். 6 ஃபிட்டு மோனோ, 8 ஃபிட்டு மோனோலாம் போட்டு தருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பயனீர் அந்த மாதிரி சப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்போட பேக் சைடில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்பீக்கர் சாக்கெட் வரும். ஆனால் இது 5-in-1 தான், 4 ஸ்பீக்கர் சாக்கெட் வரும். 7-in-1 கூட நீங்கள் ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். கூலிங் ஃபேன் ஒன்று ரைட் சைடில் வந்துடும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கனெக்ஷன் மேக்ஸிமம் இருக்காது, எல்லாமே டிஜிட்டல் கனெக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு HDMI, அவுட்டு, இன்னு, ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஆக்ஸு, இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இதில் அனலாக் கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அனலாக் கனெக்ஷன். மீதி ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, இது மூணுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கனெக்ஷனாக தான் இருக்கும். இதே ஆம்பை நம்ம ஒரு டிஜிட்டல் ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து நீங்கள் இந்த மேனுவல் பட்டன் டைப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டை பார்த்துடலாம். ப்ரைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எனக்கு வந்து ஆப்டிக்கல் கோஆக்ஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு HDMI மட்டும் இருந்தால் போதும், ஒரு அனலாக் ஆம்ப்பு சிம்பிளாக ஒரு HDMI இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 11,000 இந்த ஆம்ப் வந்து தருவோம். இந்த ஆப்டிக்கல் கோஆக்ஸல், இந்த HDMI எல்லாமே போட்டு ஒரு STKIC டைப்பில் ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வந்து 14,500 வரும். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டு, ஃபுல் சிஸ்டம், இந்த மாதிரி ஹெவியாக பண்ணுற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா 16,000 வரும். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 1,500 தான் எக்ஸ்ட்ரா வரும், 17,500 வரும். சரிங்களா, இதில் வர ஆம்போட ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் கிடையாது, கஸ்டமைஸ்டாகவும் பண்ணலாம். நீங்கள் என்ன பேனல் காட்டுறீங்களோ அந்த பேனல் கூட பண்ணித்தருவோம். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பேனல் ஏதாவது பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். பேனலில் நேம் வேணுன்னாலும் வச்சுக்கலாம். எங்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்றேன். ஏதாச்சும் டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் வேணும்னா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் கூட நம்ம நெகோசியேட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.